வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இன்னையிலேருந்து வீடியோ தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட், அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். ஸோ பேசிக்காக இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இருக்கும். பேசிக் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ், கார்பரேட் அக்கௌண்ட்னா என்ன, ஹோல்டிங் கம்பெனினா என்ன, காஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பற்றி இருக்கும். ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்னா என்ன, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் IFRS இருக்கும். ஆடிட்டிங்னா என்ன, ரீசன்ட் சென்சின் ஆடிட்டிங். இதெல்லாம் தான் இந்த செகண்ட் மினிட்டோட சிலபஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்னா என்னென்னா, இட்ஸ் அ ரெகுலர் சிஸ்டமேட்டிக் மேனராக ஃபார்ம் கேன் ரெக் ஈவெண்ட்ஸ் அஃபெக்டிங் இன் அ கார்பரேட் பிக்சர் எமர்ஜென்ட் நீடட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது இங்கே என்னென்னா, இட் நாட் பி வெரி பிக், ஈவன் அ ஸ்மால், பட் சம்டைம்ஸ் தே ஆர் பிக். பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி ஒர்த் ஆஃப் 5 lakhs ஒர்க், ஸ்டேஷனரி ஒர்த் ஆஃப் ₹5, போத் ஈவெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலி டிட்டர்மைன். அதாவது இங்கே ஈவெண்ட்ஸ்ன்றது அது சின்னதோ பெருசோ எந்த ஒரு விஷயமாகவும் புக் கீப்பிங்கில், அக்கௌண்டிங்கில், புக் கீப்பிங்கில் நம்ம வந்து ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டன்சி பர்டிகுலர் மீன்ஸ் சேம் திங். ஆல்தோ த டேர்ம் அக்கௌண்டன்சி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி யூஸ்ட் ஃபார் அக்கௌண்டிங் ஒர்க் ஆஃப் ஹையர் ஆர்டருக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அக்கௌண்டிங்கிறது என்னென்னா, இட்ஸ் நாட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங் இன் அ சிக்னிஃபிகன்ட் ஃபேரன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் விச் ஆர் இன் பார்ட் அட்லீஸ்ட் ஆர் அ ஃபினான்ஷியல் கேரக்டர் அண்ட் இன்டர்பிரட்டிங் ரிசல்ட்ஸ் தேர் ஆஃப். ஸோ அது அக்கௌண்டிங்கிறது என்னென்னா, இட் இஸ் நாட் ஆஃப் ரெக்கார்டிங், அதை கிளாசிஃபை பண்ணுவீங்க, சம்மரைஸ் பண்ணுவீங்க இன் அ சிக்னிஃபிகன்ட் மேரர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. இட்ஸ் ஓகே. அக்கார்டிங் ஸ்மித் அண்ட் ஹஸ்பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கௌண்டிங் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். பிரிமினரே பார்த்தா ஒரு ஃபினான்ஷியல் கேரக்டர்லாம் இருக்கணும், அதோட மேக்கிங் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் சம்மரி ஆஃப் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கணும். ஸோ தோஸ் டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேட்டிங் ரிசல்ட்ஸ் டு அ பர்சன் ஹூ மஸ்ட் மேக் அ டிசிஷன் ஃபார் ஆர் ஃபார்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த டிசிஷன்ஸ்க்கு ஆர் ஜட்மெண்ட்ஸ்க்கு மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம்ஸை தான் என்னென்னு சொல்கிறோம், அக்கௌண்டிங்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அக்கௌண்டிங்கோட பேசிக் பிரின்சிபல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஸோ அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் இஸ் டிஸ்டன்ட் ஃப்ரம் அ பர்சன் ஹூ ஓன் இட். இப்போது ஏபிசி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாலும் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டில் ஏபிசி லிமிடெட்ன்றது தனியாகவும், ப்ரொப்பரேட்டர் தட் ஓனர் எக்ஸுன்றவரும் தனி தான். ஸோ எந்த காலத்துலேயும் இது ரெண்டும் வந்து ஒன்று அப்படின்றதுல எந்த ஒரு இடத்துலையும் அக்கௌண்டிங் கான்செப்ட் படி நம்ம ட்ரீட் பண்ணிடக்கூடாது. ஓகே. ஸோ என்னென்னா, லைக் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் வித் பிஸ்னஸ் வித் ப்ரொப்பரேட்டர் வித்தவுட் எனி டிஸ்ட்ரிபியூஷன் த ஃபார்ம் மஸ்ட் மிஸ் வித் தி ப்ரைவேட் அஃபேர்ஸ் ஆஃப் ப்ரொப்பரேட்டர் ட்ரூ பிச் ஆஃப் ஃபார்ம் இன் நாட் பி அவைலபிள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் வந்து அக்கௌண்டிங் செப்பரேட்லி வேரியஸ் ஃபார்ம்ஸ் வந்து அசர்டிங் டு ஈச் இன்டர் டிஸ்பரேட்லி. தி இமன்ஸ் வேல்யூ ஆஃப் ரிசல்ட் தர் ரெஸ்பாண்டிங் சென்டர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அக்கௌண்டிங். நான் சொன்ன விஷயம் தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். இந்த இதில் என்னென்னா, பேசிக்காக ஒரு அசம்ஷன் இருக்குது, தோஸ் டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ஸ் அக்கார்ட் ரெக்கார்டிங் டு அக்கௌண்டிங் விச் கேன் பி எக்ஸ்பென்ஸ் மானிட்டரி டேர்ம்ஸ். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மானிட்டரி டேர்ம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம அக்கௌண்டிங் கான்செப்ட்க்கு எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் தட் இம்பார்ட்டன்ட் குவாரல் பிட்வீன் அ ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் சேல்ஸ் மேனேஜருக்குள்ளே நடக்கூடிய ஒரு குவாரல், ஒரு சண்டை, அது ரொம்ப முக்கியமான ஒரு டிகிரி ஆஃப் அக்யூரசியை இருந்தால் கூட அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், ஒரு அக்கௌண்டிங் கான்செப்டில் அதை நம்ம கொண்டு வருவோம். ஒன்லி த டிரான்சாக்ஷன் வித் டீல்ஸ் வித் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபினான்ஷியல் மணி வேல்யூஸ் இருந்ததுனா மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணுவோம், இல்லைன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். தென் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் என்டர் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மொமெண்ட்ஸ் ஆக்சுவலி இன்வால்வ், எப்போ நடந்து முடிக்குதோ உடனே இன்வால்வ் பண்ணோடனே அதை வந்து நம்ம டிரான்சாக்ஷன் வந்து இன்வால்வ் பண்ணிடுவோம் அக்கௌண்ட்ஸில். சப்போஸ் ஒரு ஃபார்ம் வந்து 1.5 lakh ரூபாய்க்கு ஒரு லேண்டை, ஒர்த்தோட லேண்டை, பட் அதோட ஒர்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 lakh ரூபாய், ஆனால் 1.5 lakh ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் கூட நமக்கு அதோடய வேல்யூ 1.5 lakh ரூபா தெரிஞ்சால் கூட அது வாங்கின ப்ரைஸ் எவ்வளோ, 1.5 lakh ரூபா அப்படின்னா அந்த 1.5 lakh ரூபாயை மட்டும்தான் நம்ம புக்கில் என்ட்ரி பண்ணுவோம். ஒழிஞ்சு நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதோடய மார்க்கெட் வேல்யூ இடிக்கு 3 lakh ரூபா அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் வந்து எஸ்டிமேட்ஸ் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மிஷினரி த அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் சார்ஜ் அண்ட் அக்கௌண்ட் எவ்ரி இயர் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் மிஷினரி த அமௌண்ட் ஹாஸ் பீன் எஸ்டிமேட் சின்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் த மிஷினரி கேன் நாட் பி நோன் அஸ் ப்ரீசியஸ்லி. ஸோ இப்போ ஒரு மிஷினரியை வந்து வாங்குறீங்க, வாங்கும் போது வந்து அது 10 வருஷம் லைஃப் இருக்கும், 8 வருஷம்னு சொல்லிட்டு டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரியோட லைஃப் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது இல்லையா. ஸோ அப்போ அது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் கால்குலேஷனில் தான் நம்ம காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம் சம்டைம்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னா, பிஸ்னஸ் வில் எக்ஸிஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ஃபோர்ஸபிள் ஃபியூச்சர் அண்ட் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பிஸ்னஸ்ன்றது வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் அன்டில்
the death of the owner, somebody will take over and run the business. So over the period exhausting of the owner, கரெக்டாக யார் பிஸ்னஸை க்ரியேட் பண்ணாரோ அவருக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அசம்ஷனில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன் நெசசிட்டி ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டர் பெனிஃபிட் ஓவர் அ லாங் பீரியட் பட் ஹூஸ் பெனிஃபிட் வில் எக்ஸிஸ்ட் சோ குவிக்லி சே வித் இன் த இயர். அஃப்கோர்ஸ் சர்டன் பிஸ்னஸ் வில் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் லிமிட்டட் டைம் தட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட் வில் கீப் எக்ஸ்பெக்ட் லைஃப் ஆஃப் இந்த வியூ. ஸோ சில பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம், இப்போ ஒன்றும் இல்லை ஒரு லைக் ஒரு டெண்டர்லாம் எடுக்கிறாங்க இல்லை கான்ட்ராக்ட் பேசிக்ஸே பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பெனி சேர்ந்து ஒரு ஜேடி ஜாயின் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸோட அந்த அக்ரிமெண்ட்டே பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் தான். ஸோ அந்த மாதிரின்னா அந்த வியூஸை வச்சுக்கிட்டு பிஸ்னஸை வந்து பண்ணுவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஸோ டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இஃப் அ பிஸ்னஸ் அக்வைர்ட் அன் அசட் இட் மஸ்ட் பி ரிசல்ட் இன் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஒரு பிஸ்னஸ் வந்து அசட்டை வாங்குறாங்க அப்படின்னா அது ரெண்டு கீழே இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தில் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் த அதர்ஸ் ஹஸ் பீன் கிவன் அப் ஆப்ளிகேஷன் பே ஃபார் இட்ஸ் ரீசன். அதே மாதிரி வேணும்னா திஸ் ஹஸ் பீன் அ ப்ராஃபிட் லீடிங் இன்க்ரீஸிங் த அமௌண்ட் த பிஸ்னஸ் ஓஸ் டு தி ப்ரொப்ரேட்டர். ப்ராப்ரேட்டர் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் மனி ஃபார் அக்வசேஷன் ஆஃப் அசட். த ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மனி ஓட் பை அதர்ஸ் தர் மஸ்ட் பி இன்க்ரீஸ் ஆர் அசட்ஸ் ஆர் லாஸ் அட் எனி டைம். So asset is equal to liability plus capital or capital is equal to assets minus liability. இந்த ஃபார்ம் வந்து எப்படி வேணாலும் மாறி மாறி இருக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் த ஓனர் ஷேர் ஆஃப் த அசட் ஆஃப் த ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசட் ஆஃப்டர் பேயிங் டு த அவுட்சைடர்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன் மஸ்ட் பி ஒன் ஆஃப் த திங் விஷ் மென்ஷன்ட் எபோ நம்ம மேலே பார்த்த இந்த ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனில் தான் அது மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இன்கம் ஆர் ப்ராஃபிட் ஆஃப் த only when increase in the owner's shares assets of the firm but not is increase result to money contributed by the owners himself. So any increase of owner's equity is called as revenue. Anything reduces the owner equity is called as expenses. The profit results what the total number of revenues exceeds the total number of expenses or losses. அதாவது எப்பவே ப்ராஃபிட்ன்றது என்னென்னா ரெவன்யூஸையும் ரெவன்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸோட அதிகமாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இட் கால்ட் அஸ் ப்ராஃபிட். ஓகே, ரியலைசேஷன் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் தான். இட் ரெக்கார்ட் தட் வாட் ஹேப்பன் அண்ட் டஸ் நாட் ஆன்டிசிபேட் எனி ஈவெண்ட்ஸ். என்ன நடந்திருக்கோ அதை மட்டும்தான் ரியலைஸ் பண்ணி எக்ஸ்டன் பண்ணிப்பாங்க. இது நடக்கலாம் இது இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்டிசிபேஷன் வந்து அந்த இதில் இருக்காது. இட் இஸ் அ கிரிப்பட் பட் ஆ ஸ்டாப்பிங் பிஸ்னஸ் ஃபார்ம் இன்ஃப்ளேட்டிங் தே ப்ராஃபிட் பை ரெக்கார்டிங் சேல்ஸ் இன்கம்ஸ் தட் ஒன்லி டி அக்கர் அன்லெஸ் மணி ஹஸ் பீன் எய்தர் ரிலீஸ்ட் ஆர் கேஷ் பேஸின் ரிசீவ் பை அப்ளிகேஷன். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் என்னோட எனக்கு இந்த மாதத்தில் வந்து இந்த மாதம் எண்டில் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ப்ராஃபிட் ப்ராடக்ட் விற்றுரும் அப்படின்னு சொல்லி நான் கேனாட் ரெஸ்பெக்ட். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் நான் இன்றைக்கி எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆக்சுவல் ரியலைஸ் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் என்னோட கன்சிடர் பண்ணி நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும்னு தட் கேன் பி கம்ஸ் அண்டர் இன்கம் ஆஃப் மை அக்கௌண்ட். தட் இஸ் கால்ட் அஸ் ரியலைசேஷன் கான்செப்ட். தென் அக்வைரல் கான்செப்ட். அக்வைரல் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா வென் அட் ஈவன் டேக் பிளேஸ் இன் டு கான்சிக்வன்சஸ் தட் ஆர் பவுண்ட் ஃபாலோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 1 லட்சரூபா கடன் வாங்குறா 15% இன்ட்ரெஸ்ட் அட் எட் ஆஃப் த ஒன் இயர் இட் வில் பிகம் அ டியூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட். த அமௌண்ட் பெய்ட் இஸ் ரெக்கார்ட் வில் சர்டன்லி ஷோ. இஃப் ஹவர் த அமௌண்ட் இஸ் நாட் பெய்ட் த லைபிலிட்டி ஹவ் டு பே த அமௌண்ட் இஸ் நோ பீங் கரஸ்பாண்டிங் த இன்க்ரீஸ் இன் டோட்டல் அசட். அதாவது என்னென்னா எனக்கு வந்து 1 லட்சரூபா ஒருத்தர் கடன் கொடுக்குறேன் இருந்து அப்போ எனக்கு என்னென்னு போடுவேன் அதுக்கு வந்து 15% வட்டி கிடைக்கும் அப்படின்ற பர்சன்ட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு என்னென்னு பே பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அது ஒரு லாபம் போடும். ஹவவர் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலை அப்படின்னா அதை நான் லைபிலிட்டி சைடில் தான் போட முடியும். ஈவன் தோ த அமௌண்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ட் டோட்டல் அசட்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் கூட நான் கேபிட்டலை வந்து அந்த அமௌண்ட் என்ன பண்ணி காமிக்கணும் ரெடியூஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ அப்படி காமிச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அக்வரல் கான்செப்ட். தென் பீரியாடிகடி போஸ்டர்ட் அப்படின்றது என்னென்னா இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் இன்கம் ஆஃப் பிஸ்னஸ் கேன் அக்வரி மேட் ஒன்லி இட்ஸ் லிக்யூடேட்டட் பட் கோயிங் கன்சர்ன் பாசிட்டிவ் அசியூம்ஸ் கண்டினியூட் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் மெனி இயர்ஸ். ஸோ ஓனர் இன்வெஸ்டர் கவர்மெண்ட் எக்ஸெட்ரா அன்வில்லிங் டு வெயிட் ஃபில் பிஸ்னஸ் இஸ் டெர்மினேட்டட். ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா நமக்கு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்க்குள்ள ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட் இஸ் எ அக்கௌண்டிங் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து 1 இயராக இருக்கும். ஸோ அந்த 1 இயருக்குள்ளே அவங்க வந்து அவங்களோட அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்கணும். ஈவன் கம்பெனிஸ் ஆக்டுமே அதே சொல்லுது லீடிங் மேகசின்ஸில் லீடிங் நியூஸ் பேப்பர்ஸில் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணும் ஃபார் த பப்ளிக் வியூஸ்க்காக அப்படின்றது தான். ஸோ இந்த அக்கௌண்டிங் பீரியட் வந்து இன்டர்வல் டைம் வந்து யூஸ்வலாக 1 இயர் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் கூட கொடுப்பாங்க. ஸோ இன்கம் அண்ட் ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் டு ஷோ தி ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் சேஞ்ச் இன் தி ரிசோர்ஸஸ் வந்து நம்ம காமிக்கிறக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ பீரியாடிக் பாஸ்டேட் ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட்.
The reason for major share attention of accountant is observed involving technique to measure profit. In order to measure the profit of the period, the revenue should match with the cost. So நம்மளோட ரெவன்யூ வந்து எப்பயுமே காஸ்ட்டோட மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேட்சிங் இன்க்ளைன் எக்ஸ்பென்சஸ் அகேன்ஸ்ட் தி ரிலேட்டட் ரெவன்யூஸ். ஸோ இப்போ எனக்கு என்னெல்லாம் ரெவன்யூஸ் இருக்குது, என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ பேசிக்கலி மேட்சிங் இன்வால்வ் டூ க்வெஷ்சன்ஸ். ஒன்று என்னென்னா, வென் அ க்ரைட்டீரியா ஷுட் யூஸ் ஃபார் பிசினஸ் அசோசியேட்டிங் காஸ்ட் வித் தி ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் பீரியட்ஸ். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசென்ட்டுக்கும் அண்ட் ஃபியூச்சர் பீரியட்ஸ்க்கு என்னென்ன காஸ்ட் அசோசியேட்ஸ் ஆகிருக்கு. How shall the expectation of products and service factors can be measured? எப்படி அதை மெஷர் பண்ணுறது அப்படின்ற அந்த விஷயமும். ஸோ வேரியஸ் பேஸ்ட் ஆன் தி டிட்டர்மைனிங் பீரியட் ஆஃப் விச் ரெவன்யூஸ் ரியலைஸ் அந்த சேம் பேசிஸ் கேஷ் பேசிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பேசிஸ் த செகண்ட் ஸ்டெப் டு ஃபைண்ட் தி காஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சன்ஸ் அண்ட் மேட்ச் வித் தி ரெவன்யூஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரெவன்யூ எப்படி சேல்ஸ் பேசிஸில், கேஷ் பேசிஸில், ப்ரொடக்ஷன் பேசிஸில் ஜெர்னி ஆனது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து மேட்ச் வித் ரெவன்யூஸோட மேட்ச் பண்ணுறது. And accountant must estimate the lifespan of the asset and allocate the expired cost during the accounting period until the useful life is ended. So, ஒரு அசட்டை வந்து அதை எஸ்டிமேட் பண்ணி அதுக்கான அலோகேட் பார்ட் ஆஃப் எக்ஸ்பயர்டு காஸ்ட் வந்து இன்கர் பண்ணணும் அன்டில் தி எக்ஸ்பயர் ஆஃப் தி லைஃப், அதாவது அந்த அப்சல்யூட் யூஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கு வந்து இது பண்ணணும். ஸோ மேட்சிங் கான்செப்ட் ஆல்சோ ரெக்கைஸ் அப்ளிகேஷன் ஆஃப் பர்சனல் ஜட்மெண்ட் இன் மேக்கிங் எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ டவுட் வரா கடன் மற்றும் டிஸ்கவுண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட்டெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது வரும் வராதுன்றதே சில நேரங்களில் மேட்சிங் கான்செப்டில் நம்ம கொண்டு வரோம். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் பிடி கிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.